Hello viewers, I'm Maitli. In 12th max complex number example 2.30 in the video la paaka porom. Question paarenga. Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta plus I sin 2 theta the whole power 30. Inge power one irukku paarenga. Power illana idha conjugate panni nama solve pannalam, but power irukku. Power irukkum bodhu rendu rendu values irundha dhaan nammal power kana formula theriyum. Nama power இருந்துட்டாலே நமக்கு ரெண்டு வேல்யூ மட்டும் ஒரு ரியல் வேல்யூ ப்ளஸ் ஒரே ஒரு இமேஜினரி வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம டிமோர்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, ரியல் வேல்யூவே இங்கே ரெண்டு இருக்குன்னும் போது நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒன்னை விட்டுட்டு இதை நான் ஜெட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே இது, அதனால் லெட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஜெட் ஈக்குவல் டு காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா. சரி, இதோ 1 பை ஜெட், அதாவது ஜெட் இன்வர்ஸ். இது எப்படி இருக்கும், நடுவில் இருக்க சைன் மாறி இருக்கும். காஸ் ஆஃப் டூ டீட்டா மைனஸ் ஐ சைன் டூ டீட்டான்னு இருக்கும். இதை நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஜெட் பை 1 ப்ளஸ் 1 பை ஜெட் இல்லையா, இது வந்து 1 பை ஜெட் நம்ம எடுத்துருக்கோம், அது 1 பை ஜெட்னு எடுத்துக்கலாம். த ஹோல் பவர் 30. ஸோ கொடுத்துருக்கிறது நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்மில் போட்டுக்கோம். ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணால் இதை எல்சிஎம் எடுக்கணும். கீழே எல்சிஎம் எடுத்தால் 1 பை ஜெட் பை, இது எல்சிஎம் பை 1 இருந்தால் டைரெக்டாக இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ ஜெட் ப்ளஸ் 1 பை ஜெட்னு ஆகிடும். த ஹோல் பவர் 30. இப்போது இது வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகிறது வந்து அது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்படி போச்சுன்னா 1 ப்ளஸ் ஜெட் இன்டூ ஜெட் ஆகிடும். இது அப்படியே ரெசிப்ரோக்கில் போடுவோம், ஜெட் பை 1 ப்ளஸ் ஜெட்னு ஆகிடும். ஏன்னா இதுதான் மெயின் பை, இது கீழே இருக்கிறது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போயிடும். த ஹோல் பவர் 30. இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் ஜெட்டு, இது 1 ப்ளஸ் ஜெட் இன்டூவில் இருக்கும்போது இது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகி இப்போது ஜெட் பவர் 30 மட்டும் இருக்குது. ஜெட்டுனால நம்மளுக்கு ஏற்கனவே ஜெட்னா என்னன்னு தெரியும், காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஜெட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ எழுதலாம், காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீட்டா த ஹோல் பவர் 30. த ஹோல் பவர் 30னா இப்போ டிமார்கன்ஸ் தியரம் படி என்னது, காஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ டீ ஸோ டீட்டா மட்டும் டீட்டா த ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா, டிமார்கன்ஸ் தியரம் படி இங்கே வெறும் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வந்து த ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா, அந்த என்ன ரெண்டுத்துலேயுமே உள்ள மல்டிப்ளை ஆகும், காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டானாகவும் அதே தான் இது. இங்கே மேலே பவர் தான் இது ரெண்டுத்துக்குமே உள்ள மல்டிப்ளை ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா காஸ் 60 டீட்டா ப்ளஸ் ஐ சைன் 60 டீட்டான்னு ஆகிடும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே அது ஆங்கிள் கிட்டே அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக சால்வ் பண்ண முடியாது, அதனால இதை அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.